Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. Worksheet 8. Erkanave 9 problems paathittu vandhaagana. Ellame vandu 2 mark maari dhaan solli kudutten. Or paapu enna keta appadina miss takkana eppadi answer pandradhunradhum ungalukku solli thara mudiyuma appadina. Appa paarungala, which pair of the following decimals are equal? Endha rendu decimal vandu ஈக்குவலா இருக்கும், எந்த பேர் வந்து ஈக்குவலா இருக்கும்னு கேக்குறாங்க. இது என்ன பண்ணணும், இப்ப பாயிண்ட் நான் சொன்ன டெசிமல்னாலே ரெண்டு பார்ட் ஆகும். சோ பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும், சோ அது பிரச்சனையே இல்லை. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் பாக்கலாம் நம்ம. அதுல ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே வந்தா இங்க பாருங்களேன், இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஜீரோ இருக்குது, இங்க ஜீரோ இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஜீரோ இருக்கு, இங்க ஜீரோ இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஜீரோ இல்லைனா அதெல்லாம் கிடையாது, இந்த ரெண்டு ஜீரோவே தேவையில்லை. இப்ப போட்டாலும் இங்க ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாம். சோ விச் ஒன் இஸ் த ஈக்குவல் பேர், இதுதான் ரைட்டுங்களா? இப்ப டக்குன்னு இப்படி நம்மளால சொல்ல முடியும், ரைட்டுங்களா? இப்படி நம்மளால சொல்ல முடியும். ஏன் மிஸ் இதுல ஈக்குவல் இல்லைன்னா இங்க பாருங்க ஜீரோ ஒன், இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்ல. இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப டக்குன்னு இப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால இப்ப இதை சொன்னேன். இப்ப இதுலயும் அப்படிதான். இப்ப இந்த கணக்கை முடிச்சிடலாம். இது என்னன்னா ஹண்ட்ரட், ரைட்டுங்களா? இங்க என்ன இருக்கு நம்பரு? ஒன் டிவைடட் பை, நல்லா கவனிங்க, ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் தர் இஸ் எ பாயிண்ட்? த்ரீ டிஜிட்ஸ், புரியுதுங்களா? அப்ப என்ன வரும் இங்க நமக்கு? தௌசண்ட், புரியுதுங்களா? ஆனா இங்க நல்லா கவனி, அப்ப நம்பர் நீ என்ன எடுத்துக்கணும்னா டென்னு எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஹண்ட்ரட் ஒன் பை ஹண்ட்ரட். ஆக்சுவலா இது எப்படி வரும்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஒன், இந்த ஜீரோ தேவையே இல்லை, புரியுதுங்களா? அடுத்தது என்ன வரும் நமக்கு? ஹண்ட்ரட் பாயிண்ட் ஹண்ட்ரட். அப்ப என்ன அர்த்தம்? ஹண்ட்ரட் பாயிண்ட், ஆக்சுவலா இந்த ஜீரோ ரெண்டும் தேவையில்ல, ஒன் பை டென்னு வரும். இல்ல எனக்கு இப்படி எழுத தெரியாது அப்படின்ற குழந்தை என்ன பண்ணிக்கலாம்? ஹண்ட்ரட்னு எழுதிக்கிட்டு எத்தனை டிஜிட்டு? த்ரீ டிஜிட்ஸ். அப்ப தௌசண்ட். அப்ப இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்ன வருது? ஒன் பை ஹண்ட்ரட்னு வருது, இங்க ஒன் பை டென்னு வருது. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா? கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் அடுத்தது டுவெல். இங்க என்ன நம்பர் இருக்குன்னா தான் சொன்னேன், இந்த லாஸ்டா வர ஜீரோவை கேன்சல் பண்ணிடு, அதுதான் ஈஸி. ஹண்ட்ரட் ஆர் ஒன் டிவைடட் பை தௌசண்ட், அப்ப குயிக்கா செய்யலாம் நம்ம, புரியுதுங்களா? அடுத்து என்னது? டுவெல். இங்க என்ன வரும்? ஒன் பை இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம், புரியுதுங்களா? ஏன்னா இங்க ஜீரோ போட்டு அந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணது போல. இப்ப என்ன? ஒன் டூ த்ரீ. அப்ப ஹவு மெனி ஜீரோஸ்? த்ரீ ஜீரோஸ். ஏன்னா இங்க முன்னாடி வர ஜீரோ வந்து டிஜிட்ஸ் இல்லைன்றதுனால போடுறோம், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இது எதுக்குன்னா அந்த கரெக்ட் த்ரீ டெசிமல் பிளேசஸ் இப்ப இங்க மூணு டிஜிட் இருக்குது, இங்க மூணு டிஜிட் இருக்கணும்னு கொடுக்கறது. அப்ப பாருங்க, இங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பை தௌசண்ட், இங்க ஒன் பை தௌசண்ட், ஈக்குவலா கிடையாது. அடுத்தது சிக்ஸ்டீன், ஒன் பை தௌசண்ட், புரியுதுங்களா? ஆஃப்டர் த்ரீ டெசிமல். இங்க அடுத்தது என்னது? சிக்ஸ்டீன் ஒன் பை, இங்க ஒன் தான், இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப என்னது? ஒன் பை டென். இதுல பாருங்க பிப்டீன், ரெண்டு ஈக்குவலா வருதா இல்லையான்னு. இப்ப இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? ஹண்ட்ரட் அண்ட் ஒன். இப்ப இங்க எத்தனை ஜீரோ கேன்சல் ஆயிடும்? மூணு ஜீரோ தேவையில்லை. அப்ப என்னது? பிப்டீன் போட்டாண்டாக்கண்ணா ஃபைவ். இங்க என்ன வரும்? ஃபைவ் ஃபைவ். இங்க என்ன வரும்? இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இங்க இந்த மூணு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்னது? ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டிவைடட் பை தௌசண்ட். இங்க என்னது? ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டிவைடட் பை தௌசண்ட், புரியுதுங்களா? கான்செப்ட் புரியணுன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இப்படி கண்டுபிடிக்கலாம். இதுலயும் அப்படிதான், த மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எயிட். அப்ப எல்லாமே ஃபைவ் தான் வருது, ஆனா இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? ரெண்டு டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்ப ஒரு ஜீரோவும் கிடையாது, மூணு ஜீரோவும் கிடையாது, ரெண்டு ஜீரோ தான், கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா, இப்ப எயிட் பை ஹண்ட்ரடா எயிட்டி பை ஹண்ட்ரடா, அதுதான் முக்கியம். இப்ப இங்க என்னன்னா நல்லா கவனிங்க, இங்க என்ன இருக்கு? பிஃபோர் டெசிமல் இருக்குது, புரியுதுங்களா? இந்த இல்ல பிஃபோர் எயிட் இருக்குது. அப்ப எழுதி பார்த்துக்கோ கன்ஃபர்மேஷனுக்காக, எயிட் பை, புரியுதுங்களா? ஏன்னா எயிட் தானே எழுத முடியும், எத்தனை? ரெண்டு ஜீரோ. அப்ப எயிட் பை ஹண்ட்ரட், விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இதுதான் கரெக்ட் ஆன்சர்,
புரியுதுங்களா? என்ன மிஸ் 80/100 என்ன மிஸ்? ஒண்ணும் இல்ல, இதுவும் அப்படிதான். 5 இந்த 0க்கு இந்த 0க்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப 5 8/10 வரும். இங்க என்ன வரணும்? 5 8/100 வரும். அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? அடுத்தது the decimal representation of 5 ones. அப்ப கண்டிப்பா இது கிடையாது, கண்டிப்பா இது கிடையாது, ரைட்டுங்களா? அப்ப இது மூணும் தான், ஏன்னா 5 ones இருக்கு. அடுத்தது என்னன்னா தௌசண்ட்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்னது? டென்ஸ். இது என்னது? ஹண்ட்ரட்ஸ். புரியுதுங்களா? அடுத்து என்ன? தௌசண்ட்ஸ். அப்ப என்னது? 5 வந்துருக்கு. அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? இதுதான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? புரியுதாடி கண்ணு? எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டில்ல அதனால. சரியாடா கண்ணா? இப்ப இது என்னன்றத பாருங்க. இது என்ன வரும்? 5005. அப்ப 5 ones. புரியுதுங்களா? இது என்னது? டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 5000s. 5000s, 5005. இது என்னது? 5 ones. அதுக்கப்புறம் இது என்னது? 10th 100. இது ஆக்சுவலா எப்படி எழுதுவோம்? 5 ones and 5 hundreds. கண்ணு இது வந்து உனக்கு புரியறதுக்காக இதெல்லாம் எழுதி கொடுக்குறேன் மிஸ். அடுத்து என்னது? 5 ones and 5 tenths. ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? 13th ப்ராப்ளம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஈக்குவல் டு, இங்க வந்து லெஸ் தேன், இது வந்து கிரேட்டர் தேன். இது என்னது? கிரேட்டர் தேன். இது நாட் ஈக்குவல் டு. ஸோ கண்டிப்பா ஈக்குவல் டு கிடையாது. புரியுதுங்களா? இங்க நல்லா கவனிக்கணும். இது நாட் ஈக்குவல் டு தான், ஆனா இந்த இடத்துல என்ன வரும்ன்றத பாருங்க. 0.5ன்றது என்ன? 5/10. இப்ப சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல ரைட்டா 1 2 3 4 5 அதே மாதிரி இங்க ரைட்டா 6 7 8 9 10. இப்ப 5ன்றது என்னது? ஷேடிங் சப்போஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுதான் இல்லையா? இது ஃபுல்லா ஷேட் பண்ணுவோம். இதே அப்படி வருது, ரைட்டுங்களா? இப்ப இத வந்து எவ்வளவு பார்ட்டா பிரிக்கணுமா? 1000ஆ பிரிக்கிறோம். எவ்வளவு பிரிக்கிறோம்? 1000ஆ பிரிக்கிறோம். 1000 பார்ட்ஸ் பிரிக்கிறோம். அதுல 5 அப்படின்னா இது சும்மா அதுல 5ன்னா சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி போகும். அப்ப இது பெருசா இருக்குமா? இது பெருசா இருக்குமா? இதுதான் பெருசா. கரெக்டா? அப்ப விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? 0.5 இஸ் கிரேட்டர் தன் 5/1000. சரி, இப்படி செய்யலன்னா இப்ப இதுல வந்து சும்மா ஒரு டயக்ராம் ரெப்ரசன்ட். ஏன்னா 1000 பார்ட்ஸ்ல 5 பார்ட்ன்றது ரொம்ப கம்மி. 1000 பார்ட்ஸ்ல 5 பார்ட்ஸ், ஆனா 10ல 5 பார்ட்ஸ்ன்றது பெருசு. சரி, எப்படி மிஸ் நம்ம பெருசுன்னு கண்டுபிடிக்கலாம்னா இத 1000ஆ மாத்தி பார்க்கலாமா? இது என்ன பண்ணி பார்க்கலாம்? கீழே டினாமினேட்டர் 1000. அப்ப என்ன வரும்? 500/1000. இது என்னது? 5/1000. அப்ப என்னடி கண்ணுது? இது கிரேட்டர். புரியுதா? 500/1000 இஸ் கிரேட்டர் தென் 5/1000. இப்ப இதே எடுத்துக்கோ, 1000 பார்ட்ஸ் இருக்கு, அதுல 5 பார்ட்ஸ் ஷேர் பண்றதும் 500 பார்ட்ஸ். 500 ஈக்குவல் ஹாஃபா வந்து, அப்ப இதுதானே பிக்கர். அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? நாட் ஈக்குவல விட நம்ம என்ன சொல்லணும் இந்த இடத்துல? அவங்க கேட்டிருக்காங்க விச் ஒன், ஏன்னா கிரேட்டர்ன்றது நமக்கு தெரியும். இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 0.5 இஸ் கிரேட்டர் தென் 5/1000. புரியுதுங்களா? தட் இஸ் 5/10 இஸ், இது ஒண்ணும் இல்ல, 5/10. 5/10 இஸ் கிரேட்டர் தென் 5/1000 இல்லையா? 500/1000 இஸ் கிரேட்டர் தென் 5/1000. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் 14th ப்ராப்ளம்.
The ribbon of length 6.5 meters cut into small pieces, each of length 0.25 meter. Number of pieces will be, இப்ப இத டெசிமல்ல கொடுத்ததுனால இத நீங்க என்னவா பண்ணிக்கலாம், டெசிமல் ஆக்கிக்கலாம். புரியுதுங்களா? ஹாஃப்னா என்ன சொல்லி கொடுத்தோம், 6.50. குவார்டர்னா என்னது, 0.25. ஹாஃப்னா என்னது, 0.50. இது என்னது, 0.75. இப்படி வரும். புரியுதுங்களா? இது நல்லா தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? அப்படியே இல்லாட்டினாலும் இது கவனி, இது எப்படி வந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணிக்கலாம், ஃபைவால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும், 5/10. அப்ப என்ன வரும், 0.5. புரியுது அடிக்கணு, எப்படி மாத்திரன்னு. அப்ப 6.50 வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பீசஸ் வில் பி, அப்ப என்ன பண்ணும், டிவைடட் பை. புரியுதுங்களா? அப்ப எதை எதால டிவைட் பண்ணும், 6.50 டோட்டல் லென்த் இது, கட் இன்டு ஸ்மால் பீஸ் ரைட்டா, ஈச் ஆஃப் த லென்த். அப்ப என்ன எழுதுனீங்கன்னா, டோட்டல் லென்த், டோட்டல் லென்த் ஈக்குவல் டு 6.50 மீட்டர். லென்த் ஆஃப் ஈச் பீஸ், லென்த் ஆஃப் ஈச் பீஸ் ஈக்குவல் டு 0.25. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பீசஸ், நம்பர் ஆஃப் பீசஸ் ஈக்குவல் டு 6.50 டிவைடட் பை 0.25. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? அப்ப என்ன பண்ணணும், இந்த டெசிமல் ரிமூவ் பண்ணணும். இந்த டெசிமல் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். தட் இஸ் மல்டிப்ளைட் பை 100 மல்டிப்ளைட் பை 100 ஈக்குவல் டு என்ன வரும், 650 டிவைடட் பை 25. ஏண்டாக்கண்ணா மல்டிப்ளை பை 100னா என்ன அர்த்தம், ரெண்டு ஜீரோ வரும், ஆஃப்டர் 2 டெசிமல் யூ ஆர் கீப்பிங் த பாயிண்ட், அப்ப இது கேன்சல் ஆயிடும். இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வரும், 2 ஜீரோஸ். புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம், அதனால இங்கே இருந்து ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது இங்கே வரும். புரியுதுங்களா? அதாவது ஆக்சுவலா என்னன்னா, இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து இப்படி மூவ் ஆகுது, இங்க இருக்கிற பாயிண்ட் என்ன ஆயிடுது, இங்க மூவ் ஆயிடுது. ஏன், ஆஃப்டர் த 2 டெசிமல் தான் பாயிண்ட் இருக்கும். இப்ப இதை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். புரியுதுங்களா? இதை என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணும். இப்ப இது என்ன, 25 டேபிள்லயே அழகா அடிக்கலாம். அடிக்கணும், 225 சார் என்னது, 50. புரியுதுங்களா? 225 சார் 50, ரிமைண்டர் என்ன, 15. அப்ப என்ன வருது, 115 வருது. நல்லா கவனிக்கணும் அடிக்கணும், 225 சார் என்ன, 50. அப்ப 425 சார் 100, 625 சார் 150. தெரியுது எப்படி எடுக்கிறேன்னு, இது 225, இது என்னது 425, இது என்னது 625. புரியுதுங்களா? 625 சார் 120. சோ 26 பீசஸ். புரியுது அடிக்கணு, 26 பீசஸ். இல்ல மிஸ் இப்படி எனக்கு கேன்சல் பண்ண முடியாதுன்னு வேற மாதிரி பண்றேன் மிஸ், 5 டேபிள் ஏனாலும் அழகா பண்ண, இங்க உனக்கு புரியறதுக்காக இங்க போட்டு காட்டேன். 25 5 5 சார் 25, 1 5 is 5, ரிமைண்டர் 1, 3 5 சார் 15, 130. 1 5 is 5, இங்க என்னது, 2 5 சார் 10, 6 5 சார் 30. சோ 26 இப்படியும் பண்ணலாம், தப்பெல்லாம் கிடையாது. அப்ப எத்தனை பீசஸ், 26 பீசஸ். சரியா அடிக்கண்ணு, புரியுதாடா கண்ணா? அடுத்தது இருக்கண்ணு, 15th ப்ராப்ளம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எடுத்த உடனே இது என்ன சொல்லிடலாம் நம்ம, ஃபால்ஸ். இதையே எடுத்த உடனே என்ன சொல்லிடலாம், ஃபால்ஸ். எப்படி மிஸ் அப்படி டக்குன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க, 0.6 0.6னா என்னடா, 6/10. ஏன்னா ஒரு டெசிமல், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளிருக்கு. புரியுதுங்களா? அப்ப 6/10 இங்க என்னன்னு கொடுத்துறாங்க, 1/6. அதே மாதிரி இதுவும் அப்படிதான், 0.5 டிவைடட் பை 0.05. அப்ப கண்டிப்பா எது, 100 தான் மல்டிப்ளை ஆகணும், ஏன்னா டினாமினேட்டர்ல டெசிமல் போகணும். அப்ப இது என்ன வரும் நமக்கு, இப்படி வரும். இங்க இருக்கிற பாயிண்ட் நல்லா கவனிங்க, ரைட்டுங்களா? இங்க 2 ஜீரோ வருதா, வருதா வரலையா? நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகணும், ரைட்டா? ஏன்னா 100ன்றதுனால 2 டிஜிட்ஸ் முன்னாடி போகும். இங்க இருக்கிற புள்ளி வந்து எத்தனை டிஜிட்ஸ் முன்னாடி போகும்,
டூ டிஜிட்ஸ் முன்னாடி போகும். டிவைடட் பை இங்க என்ன வரும் அதே மாதிரி ரைட்டா ஹண்ட்ரடா. எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்கணும் இங்க? டூ டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்கணும் ரைட்டுங்களா. இங்க ஒன் டிஜிட், இங்க டூ டிஜிட்ஸ் ரைட்டுங்களா. அப்ப என்ன வரும் நமக்கு? 50/5. அப்ப என்ன வருது? 1 5 is 5, 10 5s are 50 ரைட்டுங்களா. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரணும்? 10 வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? 1 கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னது? ஃபால்ஸ். 17th ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் 346 சென்டிமீட்டர் இன் மீட்டர். புரியுதுங்களா? அடுத்தது என்னது? மீட்டர் இன் சென்டிமீட்டர். அப்ப நீங்க எழுதும் போது கரெக்டா எழுதுங்க. சென்டிமீட்டர் டு மீட்டர், சோ 100 சென்டிமீட்டர் மேக்ஸ் 1 மீட்டர் ரைட்டா. சோ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னா 346 சென்டிமீட்டருக்கு ஹவு மெனி மீட்டர்ஸ், எத்தனை மீட்டர்ஸ்? புரியுதுங்களா? ஈக்குவல் டுக்கு அப்புறம் 1 வந்திருக்கா? புரியுதா புரியலையா அடிக்கணும்? அப்ப என்ன பண்ணணும்? 346 divided by 100, that is 3.46 meter. ரைட்டா? இது வந்து ஸ்டெப்ஸுக்காக செய்யறது, டைரக்டா செய்ய முடியும். 100ன்றதுனால இங்கேருந்து என்ன பண்ணிடணும்? 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு இது என்ன எழுதிடலாம்? மீட்டர்னு எழுதிடலாம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுலயும் அப்படிதான். இப்ப மாத்தி சொல்லணும். செகண்ட் ஒன், 1 மீட்டர் நல்லா கவனிங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப இதுல என்ன பண்ணிடலாம்னா, 2 0 ஆட் பண்ணி இத சென்டிமீட்டர்னு எழுதிட்டு ஆன்சர் முடிஞ்சது. ஆனா செய்யலாம், நம்ம செஞ்சு பழகி இருக்கோம்னால. 346 மீட்டருக்கு எவ்வளவு? என்னது? 1 to many ரைட்டா. இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் 1 வந்தா டிவிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இது என்ன பண்ணும்? 346 × 100 for 1 meter 100 centimeter na 346 meter ku how many centimeters? So 4 6, 34600 centimeter right ah. That is the answer. Purinjuda adikanna? Puriyuda puriyuda kana? 18th problem, how much less is 5 kilometer compared with 21,000 மீட்டர்? சோ என்ன பண்ணணும்? இத முத மீட்டரா கன்வெர்ட், கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, தே ஹவ் கிவன் இன் மீட்டர், யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு கிலோமீட்டர். டைரக்டா டக்குன்னு சொல்லிடலாம் 21 கிலோமீட்டர்னு. அப்ப ஹவு மச் லெஸ் இஸ் 5 கிலோமீட்டர் கம்பேர்டு டு அப்படின்னா -5 கொடுக்கணும் இல்லையா. ஆனா இப்ப ஸ்டெப்ஸா செய்யணும் அப்படின்னா கவனிங்க, 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். தேர்ஃபோர் 21,000 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு, ஈக்குவல் டுக்கு அப்புறம் 1 வந்திருக்கா, அப்ப என்ன டிவிஷன்? 21,000 டிவைடட் பை 1000. சோ 3 0 3 0 கெட் கேன்சல். சோ 21 கிலோமீட்டர். சோ அப்ப என்ன பண்ணணும் நம்ம? 21 கிலோமீட்டர் -5 கிலோமீட்டர். புரியுதுங்களா? ஏன் எவ்வளவு கேட்டிருக்காங்க? லெஸ் இஸ் 5 கிலோமீட்டர். அப்ப என்ன அர்த்தம்? 21 - 5 = 16 கிலோமீட்டர். டு யூ ஃபாலோ? புரியுதாடா கண்ணா? 19th ப்ராப்ளம், ராஜ் ரீட்ஸ் எ புக் ஃபார் 2.5 hours இன் எ டே. சோ ஒரு நாளையில ஒரு புக்கை 2.5 மணி நேரம் படிக்கிறாங்க, 2.5 hours இன் எ டே. இஃப் ஹி ரீட்ஸ் த என்டையர் புக் இன் 5 days, ஹவு மெனி ஹவர்ஸ் டஸ் ஹி டேக் டு ரீட் த புக்? ஒரு நாளைக்கு 2.5 hours படிச்சா எத்தனை நாளையில அவங்க படிச்சு முடிக்கிறாங்க? 5 நாளையில என்டையர் புக் படிச்சிடறாங்க. சோ டேஸ் தே ஹவ் கிவன், How many hours does he need? அப்ப number of hours in a day, number of hours he reads a book in a day,
புரியுதுங்களா? He reads a book in 2.5 hours. ரைட்டுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 2s are 4 4 plus 1 5 5 by 2 hours. வச்சுக்கலாம். அவங்க என்ன கேக்குறாங்க? How many hours does it take to read the book? Read the book எத்தனை டேஸ்? 5 days. சோ இங்க நீங்க இப்படியே எழுதிக்கலாம். என்னன்னு, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஹி ரீட்ஸ் எ என்டையர் புக் இன் 5 days. அப்ப ஏ டேனா என்ன அர்த்தம்? 1 day அர்த்தம். சோ ஒன்னு கொடுத்து நிறைய கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 5 by 2 into 5. That is 5 by 1 அர்த்தம். 5 5s are 25. 25 by 2. 25 by 2 என்ன அர்த்தம்? Half of 25. So 12.50 days. That is 12.5 days. புரியுதுங்களா? 12.5 days. எப்படி மிஸ்? அப்படின்னா கவனிங்க, 25 divided by 2 1 2 is 2. 2 2s are 4. ரிமைண்டர் என்னது? 1 1 by 2. இப்படி புரியுது அடி கண்ணு. இது என்னன்னா டெசிமல்ல கொடுத்தேன் நான். இந்த டிவிஷன்ல பாருங்க, 25 divided by 2 1 2 is 2. அடுத்து என்னது? 5 2 2s are 4. ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்கணும். சோ 5 2s are 10. சோ 12.5. 5 0 5 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
20th problem digana ramesh covers 0.048 kilometer in 8 seconds 8 second la ivlo kilometer cover pandranga ramesh how far can ramesh run in 1 minute inge edhula kuduthirukanga seconds la appo 1 minute nam bodhe neenga modho enava maathikalam 60 seconds 1 minute equal to how many seconds 60 seconds 1 minute equal to how many seconds 60 seconds adanal convert panikonga ella ore unit a irukum express it in meters express it in meters adanal idha meter a convert panittum seiyalam illa kilometer ave vechu seiyanunnalum seiyalam puriyudungla puriyuda puriyilla இப்ப இத மீட்டரா மாத்துறோம்னு வெச்சுக்கோங்க 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் தேர்ஃபோர் 0.048 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 0.048 இன்டு 1000 அப்ப என்ன வரும் நமக்கு 48 இப்போ என்ன கிலோமீட்டர் என்னவா மாத்துறோம் நம்ம மீட்டரா மாத்துறோம் 48 மீட்டர்ஸ் மாத்திட்டோம் புரியுதுங்களா புரியதா இங்க என்னவா மாத்திட்டோம் 48 மீட்டர்னு மாத்தியாச்சு ஏன்னா இங்க எக்ஸ்பிரஸ் இட் இன் மீட்டர்னாங்க அதனால நான் கிலோமீட்டர் என்னவா மாத்திட்டேன் மீட்டரா ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணிட்டேன் இந்த 1 மினிட் ஐ ஹேவ் கன்வர்ட்டட் இன்டு 60 செகண்ட்ஸ் அதுதான் ஈஸியஸ்ட் வே இப்ப கவனிங்க டிஸ்டன்ஸ் கவர்ஸ் இன் 8 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 48 மீட்டர் தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் கவர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் எப்படி கண போடலாம் 8 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு 48 அப்ப 60 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு புரியுதாடா கண்ணா
இப்ப என்ன பண்ணலாம் டூ டேபிள் இல்லையா ஃபோர் டேபிள் அடிக்கணும்னாலும் அடிக்கலாம் அடிக்கணும் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது புரியுதுங்களா டூ டேபிள்னு எல்லாரும் ஸ்டார்ட் பண்றதுனால அப்படி ஸ்டார்ட் பண்றேன் ஃபோர் டூ சார் எயிட் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் இது ஃபோர் டேபிள்லயே அடங்கும் தெரியும் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ரைட்டா அப்ப சிக்ஸ் சிக்ஸ் ஆர் இங்க என்னது சிக்ஸ் இன்டூ சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் இதுதான் ஈஸியா இருக்கா இல்லையா இத கன்வெர்ட் பண்ணி செஞ்சிட்டீங்கன்னா ஈஸி ஏன்னா இந்த டெசிமல்ல இருக்கிறது என்னவா மாறிடுச்சு ஹோல் நம்பர்ஸா மாறிடுச்சு இல்ல மிஸ் நான் இப்படியே வச்சு செய்யறேன் அப்படின்னாலும் நீங்க செய்யலாம் அந்த மெத்தடையும் போட்டு காட்டுறேன் மிஸ் சரியா கவனிடாக இப்ப இதேதான் டிஸ்டன்ஸ் ரைட்டா கவர்ஸ் இன் 8 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன அடிக்கணும் இருக்கீங்க 0.048 கிலோமீட்டர் therefore distance covers in 60 seconds 1 minute னு கூட போட்டுக்கோ அதுக்கு அப்புறம் 60 ஏனா ரெண்டு ஒரே யூனிட்டா இருக்கும் அப்ப 8 க்கு 0.048 னா 60 seconds க்கு எவ்வளவு புரியுதுங்களா இது அப்படிதான் கேன்சல் பண்ணணும் ரைட்டா ரைட் இல்லையா இப்ப இங்க கவனிங்க 180 is 8 இங்க 0.058 ஆர் 40 68 ஆர் 48 அப்ப 0.06 into 60 66 ஆர் 36 after how many digits you have to keep the point இப்ப இங்க எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி நமக்கு இருந்துச்சு இங்க பாருங்க இங்க சாரி டாக்டர் சாரி டாக்டர் இங்க 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 இதுடா 00 இங்க என்ன பண்ணோம் 8 டேபிள் அடிச்சதுனால நம்ம என்ன போட்டுக்கணும் இங்க 0 ஏன்னா 4 இஸ் நாட் டிவிசிபிள் பை 8 அப்ப 48 னு எடுக்கிறோம் அப்ப இங்க என்ன வரும் ரைட்டுங்களா அப்ப ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் யூ ஹாவ் டு கீப் த பாயிண்ட்ஸ் இங்க நம்ம எதால 66 ஆர் 36 இந்த 0 வந்துருச்சு after 3 decimal you have to keep the point illiya appo enadhu 0.360 idu edhula irukku kilometer sariya dikanna ipo inda cancellation innoru thara solli tharen dikanna ungalku 8 table la nradanal appadi aayiduchu inge gavani 2 table na therinjirum 4 2s are 8 inge idukku idu kuda cancel panna na decimal la panni palagunondradanal inge 0 va 2 2s are 4 4 2s are 8 புரியுதுங்களா அடுத்தது என்னது 2 2s are 4 0.0 1 2 is 2 2 2s are 4 ரைட் அடிக்கன அடுத்தது என்ன வரீங்க 1 2 is 2 அப்படி தெரியலனா இங்க கேன்சல் பண்ணிக்கோ இதுல உனக்கு அந்த 1 டிவைட் ஆகாது அப்படின்றது புரியணும் அப்படி இல்லையா இங்க நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் தாராளமா என்னது 3 2s are 6 30 அப்ப இங்க என்ன வரும் 0.012 இன்டூ 30 இப்ப இங்க என்ன இருக்குது 0 2 3 ஆர் 6 1 3 இஸ் 3 புரியுதுங்களா இங்க 0 தேவையில்லை நமக்கு புரியுதுங்களா இங்க 0 தேவையில்லை ஆனா 0 எழுதினாலும் தப்பு கிடையாது ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் தர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப்டர் 3 டிஜிட்ஸ் சோ இதுதான் கிலோமீட்டர் நமக்கு எதுல கேக்குறாங்க மீட்டர்ல கேக்குறாங்க புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் தேர்ஃபோர் 0.360 கிலோமீட்டர் ஈக்குவல் டு பாருங்க என்ன பண்ணோம் 0.360 இன்டு 1000 ஏன்னா 1 டு மெனி அப்ப என்ன வரும் 360 மீட்டர் ஏண்டாதனா 360 எத்தனை ஜீரோ ஆட் ஆகும் மூணு ஜீரோ ஆட் ஆகும் ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் யூ ஹேவ் டு கீப் தி பாயிண்ட் மூணு டிஜிட்ஸ் இல்லையா அப்ப 360 சரியா அடிக்கணும் அதனால இந்த மெத்தட்லயும் போடலாம் இந்த இடத்துல நல்லா கவனி 8 டேபிள் போது இங்க 0 இங்க 0 4 இஸ் நாட் டிவிசிபிள் பை 8
ஜீரோ, அதுக்கப்புறம் 48 எடுக்கிறோம். 6 8s are 48. சோ 0 0 6. மிஸ் டக்குன்னு செஞ்ச உடனே இதை விட்டுட்டேன். புரியுதா? புரியுதா புரியலையா? தேங்க்யூ.